கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் கால்வாய்களை விரைவாக சுத்தப்படுத்துவதற்கு கியூஆர் முறைக்கு வழியே எரிபொருளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கழனியாற்றின் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்பாக இலங்கை மகாவலி அதிகார சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த இந்த இணக்கத்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களம், இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம், விவசாய சேவைகள் திணைக்களம் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் இணைந்து கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் நீர் வெளியேறும் வகையில் வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான அவசர வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டினார். மேலும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன் இப்பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்ட அரசாங்க அதிபர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.